மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். புத்தாண்டின் முதலாவது பயணமாக இலங்கைக்கு செல்லும் அவர் அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே, வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தனே ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பரஸ்பர நலன் சார்ந்த அனைத்து விவகாரங்களிலும் நல்லுறவை வலுப்படுத்த இரு நாடுகளும் முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசியை அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்க உள்ளதாக இந்தியா உறுதியளித்துள்ள நிலையில் இதுகுறித்த பேச்சுவார்த்தை முக்கிய இடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.